இந்த கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியத்துக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் தான் நமது கிறிஸ்டினா பெரில் எட்வர்ட். இந்த அற்புதமான குழந்தையை பற்றி அவங்க அம்மாவோட வார்த்தையை கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், என் டாட்டர் பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். அவள் பேர் வந்து கிறிஸ்டினா பெரில் எட்வர்ட். கிறிஸ்டினா வந்து ஆண்டிக்கு ரொம்ப ஸ்பெஷல் சைல்டு. எப்படின்னா, ஆண்டி வந்து ஃபஸ்ட் டைம் கன்சீவ் ஆகும்போது ஆண்டிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து கன்சீவ் ஆன பிறகு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சர்ச்சுக்கு போனப்போ, அப்போ அன்றைக்கி வந்து ஒரு கன்வென்ஷன் இருந்தது சர்ச்சில். அப்போது சர்வீஸ் முடிஞ்சப்புறம் நானும் என் ஹஸ்பண்டு ப்ரே பண்ண போயிருந்தோம். அப்போ வந்து 2 weeks or 3 weeks தான் இருக்கும் ப்ரெக்னென்சி. அப்போ அந்த அங்கிள் ப்ரே பண்ணிட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வரப்போகிற பேபி வந்து ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக இருக்கும், அவள் ஸ்பெஷல் சைல்டாக இருப்பான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ அதை மனசில் வச்சு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் கிறிஸ்டினா பிறந்தா, அவளுக்கு பேர் வைக்கும்போது கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பேர் வச்சோம். ஏன்னா கிறிஸ்டினா அந்த பேருக்கு வந்து மீனிங் வந்து பிலாங்கிங் டு கிறைஸ்ட். எப்போவுமே வந்து அவள் ஆண்டவருக்கு உரியவளாக இருக்கணும். அவளை வந்து எல்லோரும் கிறிஸ்டினா கிறிஸ்டினா கூப்பிடும்போது அவளுக்கு வந்து தெரியணும், நான் வந்து ஆண்டவருக்கு உரியவள்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு அப்படி பேர் வச்சோம். அப்புறம் அவள் சின்னதாக அவள் பிறந்து ஒரு ஃபியூ டேஸ்லேருந்தே வந்து வீட்டுக்கு வந்த பிறகு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த பிறகு டெய்லி அவளுக்காக அவளோட கூட சேர்ந்து வசனம் சொல்லுவேன், பாட்டு பாடுவோம், அப்புறம் ப்ரே பண்ணுவோம். அவள் ரொம்ப சின்ன குழந்தை, அவளுக்கு எதுவுமே புரியாது அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லை. டெய்லி வந்து ரெகுலராக வந்து பைபிள் ரீடிங், ப்ரேயர், பாட்டெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து அவளோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அவள் பேச ஆரம்பித்தப்போ நான் சின்னதுலேருந்து அவளுக்கு வாசித்த வசனங்கள், டெய்லி அவளுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்த வசனத்தை எல்லாம் அவள் சொல்ல ஆரம்பித்தா, அது வந்து ஆண்டவரோட கிருபை, ஆண்டவர் கொடுத்த ஞானம் இல்லாமல் அது வந்து அவளால் சொல்ல முடியாது. அப்போ நான் ரியலைஸ் பண்ண, சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சின்னதுலேயே சொல்லி கொடுக்குறது வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வந்து அது பிரயோஜனமாக இருக்கும், அவங்க மனசில் பதியுன்றதை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அவளை வந்து ஆண்டவருக்குள்ளே வளர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா வந்து இந்த பயங்கரமான உலகத்தில் வந்து அவங்க எங்கே திரும்ப ாலும் வந்து பாவங்களும் டெம்டேஷன்ஸும் நிறைய இருக்குது. பேரண்ட்ஸாக நம்ம எப்போவுமே அவங்க கூட இருக்க முடியாது. அதனால் ஆண்டவருக்குள்ளே நம்ம அந்த பிள்ளைங்களை வளர்த்துட்டோன்னா அதை விட வந்து அவங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் வேறு எதுவுமே கிடையாது. அது பாதுகாப்பாக இருப்பாங்க இந்த உலகத்தில். அதனால் டெய்லி வந்து பைபிள் வசனங்களை படிக்கிறதுக்கு வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். அதனால் சின்னதுலேருந்தே அவளுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்ததுனால அவள் வந்து 2.5 இயர்ஸ் இருக்கும்போதே வந்து நிறைய வசனங்களை வந்து அவள் மனப்பாடமாக சொன்னால், அது வந்து ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் வந்து அவளுக்கு கொடுத்த ஞானத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவள் வசனத்தை வந்து மெமரைஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஏற்ற சூழ்நிலைகளில் அதை யூஸ் பண்ணிப்பா. ஒரு தடவை வந்து என்ன பண்ணான்னா, ஒரு பெரிய பால் எடுத்து ப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போ நானும் அவள் அப்பாவும் சொன்னோம், உன்னால் ப்ளோ பண்ண முடியாது, நீ வச்சிருன்னு. அவள் கேட்கவே இல்லை. திருப்பி திருப்பி அவள் ப்ளோ பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்புறம் நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உன்னால் முடியாது, வச்சிருன்னு. அப்புறம் அவர் லிசன் பண்ணாததுனால நான் ரொம்ப கோவத்தில் சொன்னேன். உடனே அவள் சொன்னான், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் டு ஸ்ட்ரென்தன்ஸ் மீ, ஃபிலிப்பியன்ஸ் 4:13 சொல்லிட்டு அவள் திருப்பி ப்ளோ பண்ணி அவள் ப்ளோ பண்ணி முடிச்சிட்டா. அதாவது அவள் வந்து அந்த வசனத்தை வந்து அவளுடைய லைஃப்க்கு வந்து அவள் யூஸ் பண்ணிக்கிட்டா. அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கூட வந்து நிறைய தடவை வசனத்தை படிச்சுட்டு அப்படியே மறந்துடுறோம்ல. ஆனால் நம்மளுக்கு வந்து கஷ்டமான சூழ்நிலைகள் வந்து வரும்போது அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்ம கூட வந்து பேசுவார், நம்ம கூட வந்து கிரியை செய்வார். அப்புறம் வந்து அவள் சின்னதாக இருக்கும்போது என்ன பண்ணுவானா, தூங்கிட்டே இருப்பா. தூக்கத்திலே வந்து ஜீசஸ் ஜீசஸ்னு கையை தூக்கிட்டு கத்துவா. அப்புறம் என்னன்னு போய் கேட்டால் அப்படியே அவள் தூங்கிடுவா. அப்போ வந்து அவளுக்கு பேச்சு வரலை, அதனால் அவளுக்கு வந்து என்னன்னு சொல்ல தெரியாது. அப்புறம் பேச ஆரம்பித்த பிறகு சில டைம் சொல்லுவா என்கிட்ட, மம்மி நான் ஜீசஸை பார்த்தேன், ஜீசஸ் என்னை கூப்பிட்டாங்கன்னு சொல்லுவா. ஒரு நாள் வந்து கிறிஸ்டின் என்கிட்ட சொன்னால், மம்மி மம்மி எனக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ் இருக்குது, ஒயிட் சாக்ஸ் இருக்குது, ஒயிட் கிளவுஸ் இருக்குது, ஆனால் ஒயிட் விங்ஸ் இல்லையே, நான் எப்படி ஜீசஸ் கிட்டே போகிறதுன்னு சொன்னான். அப்போ நான் சொல்வேன், ஜீசஸ் வரும்போது கூட்டிகிட்டு போவாங்க, நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதன்னு சொன்னேன். அப்புறம் அடிக்கடி சொல்வா, ஜீசஸ் என் கூட பேசினாங்க, ஜீசஸை நான் பார்த்தேன்னு சொல்லுவாள். நான் வந்து அவள் சொல்கிறத மட்டும் கேட்டுப்பேன். அவள் திருப்பி வந்து எப்படி பார்த்த, என்ன சொன்னாங்க அப்படியெல்லாம் நான் ரொம்ப கேட்கலை. நான் வந்து ரொம்ப அலட்சியமாக எடுத்துட்டேன், அதை வந்து ரொம்ப சீரியஸாக எடுக்கலை. ஏன் நான் சீரியஸாக எடுக்கலைன்னா, நான் ஏதாவது கேட்டு கேட்டு அவள் போய் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சீரியஸாக எடுக்கலை. அது வந்து நான் பண்ண தப்பு. ஏன்னா வந்து நான் இப்போ அவள் நிலைமையில், அவள் நிலைமையை நான் இப்போ பார்க்கும்போது அவள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் வந்து அவள் வந்து பெஸ்ட்டாக
இருக்கிறா. அவள் சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, எந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் சரி, அவள் வந்து செய்கிற காரியங்கள் எல்லாமே வந்து அவர் ஆண்டவரோட கிருபையோடு வந்து அவள் பெஸ்ட்டாக இருக்கிறா. அப்போ இதை வந்து நான் நினச்சி பார்க்கும்போது, அவள் முன்னாடி சொன்ன காரியங்கள் எல்லாம் நினச்சி பார்க்கும்போது, கண்டிப்பாக வந்து ஆண்டவர்களோட பேசியிருப்பார். அவருடைய கிருபை இல்லாமல், அவருடைய வழிநடத்தல் இல்லாமல் கண்டிப்பாக வந்து அவளால் வந்து இவ்வளோ வந்து ஒரு பெஸ்ட் சைல்டாக வந்து இந்த உலகத்தில் வாழ முடியாது. அவளோட லைஃப் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் லைஃப். ஏன்னா வந்து மெயின் ரீசன் வந்து ஆண்டவர் வந்து அவளோட கூட இருக்கிறது தான். அவள் அதுக்கு வந்து உண்மையான ஒரு சீக்ரெட். கிறிஸ்டினா பிலாங்ஸ் டு கிரைஸ்ட். பெயருக்கு ஏற்ற மாதிரியே இவங்க முழுக்க முழுக்க ஏசப்பாக்கு சொந்தமானவங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? பைபிள் ஏசப்பா தமக்கு சொந்தமானவங்க கிட்ட வந்தாருன்னு எழுதப்பட்டது. அது போலவே நம்ம கிறிஸ்டினாவை பாக்குறதுக்கு ஏசப்பா அடிக்கடி வருவாங்களாம். அத பத்தி நம்ம அவங்க வாயாலே கேட்கலாமா? ஹாய் மல்லா குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். என் பேர் கிறிஸ்டினா. என் ஃபுல் நேம் என்னன்னா கிறிஸ்டினா வெரேல் எட்வர்ட். இது என் ஃப்ரெண்டு ட்விட்டி. நான் வந்து தூங்கிட்டு இருந்தப்போ ஜீசஸை நான் ஒரு நாளைக்கு பார்த்தேன். அப்போ வந்து ஜீசஸ் வந்து வந்தாங்க. அவங்க ஃபேஸ் பிரைட்டாக இருந்துச்சு. அப்புறமா அவங்க ட்ரெஸ்ஸு ஒயிட் கலரில் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஜீசஸ் என்கிட்ட சொன்னாங்க, நான் வந்து உன்னை கைவிடவே மாட்டேன், நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருப்பேன். அப்புறமா ஜீசஸ் கூட ஏஞ்சல்ஸ் வந்தாங்க. அந்த ஏஞ்சல்ஸ் ஜீசஸை சுற்றி யூ ஷேப்பில் நின்னாங்க. இந்த மாதிரி ஜீசஸ் எனக்கிட்ட நிறைய தடவை வந்திருக்காங்க. ஒரு தடவை மட்டும் இல்லை, நிறைய நிறைய தடவை என்கிட்ட பேசியிருக்காங்க. கடைசி நாட்களில் ஏசப்பா பிசாசை ஜெயிக்கவும் அவனை வெக்கப்படுத்தவும் நமது கிறிஸ்டினாவை தெரிந்து கொண்டிருக்காரு. அதை பற்றியும் நம்ம கிறிஸ்டினாவை பற்றியும் அவங்க அப்பா கிட்ட கேட்கலாமா? ஹலோ குட்டீஸ், நான் தான் கிறிஸ்டினாவோட டேடி. எல்லாரும் ஜாலியாக ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்போ நானே உங்களுக்கு கிறிஸ்டினா பற்றி சொல்ல போகிறேன். கிறிஸ்டினா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட். நானும் கிறிஸ்டினா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம் எப்பயுமே. கிறிஸ்டினா நானும் ரொம்ப ஜாலியாக விளையாடுவோம். சில டைம் ரொம்ப க்ளோஸாக விளையாடுவோம், ஃபைட் பண்ணுவோம். நிறைய கார்ட்டூன் கதையெல்லாம் சொல்லுவேன் நான், நிறைய பைபிள் ஸ்டோரிஸ் சொல்லுவோம். அதை விரும்பி கேட்பாவ எப்பயுமே. எது பண்ணாலும் அவள் வந்து உண்மையாக பண்ணுன்னு நினைப்பாள். அது போல தான் பாருங்கள், அவள் நாங்கள் அவங்க மம்மி தூங்கின பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, ரெண்டு பேரும் ஜாலியாக என்ன பண்ணுவோம், சீக்கிரட்டாக மேக்கப்லாம் போட்டு விடுவாள் அங்கிளுக்கு. மேக்கப்லாம் போட்டால் ஜாலியாக அங்கிள் ஃபேராக இன்னும் ஃபேராகிடுவேன். ஃபேராக வந்து டேடி என்ன சொல்லுவாள், எப்பயும் நாட்டி டேடின்னு சொல்லுவாள், மொட்டை டேடின்னு சொல்லுவாள். கிறிஸ்டினாக்கு லாங் ஹேர் இருக்குது, ஆனால் பாரு அங்கிளுக்கு முடியே இல்லை. ஆனால் பாருங்கள், கிறிஸ்டினா நாட்டியாக இருந்தாலும் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பாள். சின்ன வயசுலேருந்து கிறிஸ்டினா வந்து கோயிலுக்கு எப்பயுமே சீக்கிரம் போயிடுவார். 15 மினிட்ஸுக்கு முன்னாடி தான் நாங்கள் கோயிலுக்கு போய் கடவுளுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுவோம். கடவுள் நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுல்ல, நம்ம போய் கடவுளுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸ்கூலுக்கும் அதே மாதிரி தான், சீக்கிரம் போயிடுவாள். அவள் சண்டே ஸ்கூலில் படிக்கிற ஒவ்வொரு மனப்பாட வசனமும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருப்பாள். யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா கரெக்டாக சொல்கிறதுக்கு ரெடியாக இருப்பாள். அந்த வசனத்தை என்ன பண்ணுவான்னா வாழ்க்கையிலேயே யூஸ் பண்ணுவாள். அதே மாதிரி தான் ஸ்கூல்லேயும் நல்லா படிப்பாள், ஃபஸ்ட் ரேங்க் வருவாள். ஆனால் கிறிஸ்டினா வந்து ஒரு சின்ன டேலண்ட் அவளுக்கு இருக்குது. கடவுள் கொடுத்த ஒரு சின்ன டேலண்ட் சொல்ல முடியாது, பெரிய டேலண்ட். அது என்னென்னா நல்லா பாடுவாள். 3 வயசுலேருந்து நிறைய பாடல்களை மனப்பாடம் செஞ்சாள். அது மாதிரி தான் ஒரு ப்ரோக்ராமில் அவள் பாட்டை கேட்டு பெங்களூரில் ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இன்வைட் பண்ணாங்க அவளை பாடுறதுக்கு. அங்கே போய் அவர் மலையாள பாட்டை பாடினான். அந்த மலையாளம் பாட்டு பாடி முடித்த பிறகு பாஸ்டர் வந்து ஆல்டருக்கு கூப்பிட்டு பிளெஸ் பண்ணார். ப்ரே பண்ண ஆரம்பித்த போது பாஸ்டர் என்ன ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்னா, கிறிஸ்டினாவோட பாட்டில் இந்த உலகம் முழுசும் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாஸ்டர் ப்ரே பண்ணி
முடித்த பிறகு நாங்கள் பெங்களூர்லாம் திருப்பி வந்துட்டோம். வந்த பிறகு இங்கே வந்து எங்களை அறியாமலே நாங்கள் என்ன பண்ணோம், ஸ்லோவாக நிறைய பாடல்களை கிறிஸ்டினா மனப்பாடம் பண்ணி வச்சுருந்த பாடலில் ஒரு சிடியாக ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ரிலீஸ் பண்ண சிடி பேர் தான் ரோஹே. ரோஹேன்ற சிடியில் அவள் மூணு லாங்குவேஜில் பாடியிருக்கா, தமிழ், இங்கிலீஷ், மலையாளம். அதில் 9 பாடலில் அவள் சிறப்பாக பாடியிருக்கா. அந்த பாடல் வந்து உலகம் ஃபுல்லாக ரீச் ஆச்சு. அப்போ தான் எங்களுக்கு அந்த தீர்க்கதரிசனம் ஞாபகம் வந்தது. அந்த பாஸ்டர் சொன்னாரே உலகம் ஃபுல்லாக இவ்வளோ வாய்ஸ் கேட்குமேன்னு சொன்னார். அப்போ தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணோம், கத்தருக்கு நம்ம எது பண்ணாலும் சிறப்பாகவே பண்ணணும். உங்கள் தாளந்ததில் கத்தருக்காக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சங்கீதம் 8:2 சொல்லுவது போல் பிள்ளைகளின் வாயினால் துதியை உண்டு பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அந்த இடத்துல சாத்தான் இருக்க போகிறதே கிடையாது, ஓடியே போயிடுவான். குழந்தைங்க பாடும் போது சாத்தான் அலறி அடித்து ஓடணும் அந்த இடத்துலேருந்து. அதை போல் தான் கிறிஸ்டினா கத்தருக்காக இந்த கடைசி காலத்தில் பாடும் போது அதை பாடலை கேட்டு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க, கத்தருக்குள்ளே வராங்க. அதை குறுக்கும் போது பேரண்ட்ஸாக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வருகைக்கு முன்னால் நடக்கிற ஆயத்த வேலையில் நம்ம போல குட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. அது என்ன பங்குன்னு தானே கேட்குறீங்க? அது என்னன்னு மத்தேயு 21 அதிகாரத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. ஏசப்பா எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்னால அவரை வெல்கம் பண்றதுக்கு நம்மளை போல குட்டி பிள்ளைங்களை தான் தெரிந்து கொண்டார். அவங்க எல்லாரும் அவங்க வாயை திறந்து ஏசப்பாவை உயர்த்தி பாட்டு பாடினாங்க. தாவீதின் குமாரனுக்கு ஹோசனா ஹோசனான்னு சத்தம் போட்டு ஆர்ப்பரித்து அவங்கள எருசலேமுக்குள்ள வெல்கம் பண்ணாங்க. அது போலதான் இயேசு கிறிஸ்துவோட 2 வருகைக்கு முன்னால நம்ம போல குட்டி பிள்ளைங்க வாயில துதியை உண்டாக்கி அவரை உயர்த்தவும் சாத்தானை வெக்கப்படுத்தவும் பண்ணுகிறார். இப்படிப்பட்ட கடைசி கால ஊழியத்துல தான் நம்ம கிறிஸ்டினாவை ஏசப்பா பயன்படுத்திக்கிட்டு வராங்க. அத பத்தி நம்ம கிறிஸ்டினா கிட்ட கேட்கலாமா? இந்த கடைசி கால ஊழியத்துல என்னோட கடமை என்னன்னு கேக்குறீங்க. என்னோட கடமை என்னன்னா நான் நிறைய இடத்துக்கு போய் இயேசுப்பாவை துதிச்சு பாடுவேன், சாத்தான தோக்கடிப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு பாட்டு பாட்டுமா?